மனதில் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம். சங்கீதம் மனதில் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானும் ஜோடி, அவன் போல ஒருவன் உண்டோடி. ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினா, இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். மங்களம் தந்தவன் உன் கணவன், உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன். தாலியை தந்தானே, தாய்மையை தந்தானே, வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. அவளை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டதால்தான் பேசுறேன். இல்ல, சந்தியாவுக்கு பத்மினி எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா. பத்மினி நினைச்சிருந்தா சந்தியாவை என்கிட்ட நிரந்தரமா பிரிச்சுட்டு அவளே எங்க வீட்டு மருமகளா வந்திருக்க முடியும். ஆனா பத்மினி சந்தியாவும் நானும் சேர்ந்து வாழணும்னு தான் விரும்புறேன். அது உங்களை ஏமாத்த நடந்த நாடகம். உண்மை என்னன்னு எனக்கு தான் தெரியும். சந்தியா கிட்ட இருந்து உங்களை பிரிக்க பத்மினி என்கிட்டயே பேரம் பேசினா தெரியுமா? பேரம் பேசினது என்ன? எனக்கு அட்வான்ஸா 100,000 ரூபாய் கொடுத்துருக்கா. என்ன சொல்ற நீ? ஆமா, பத்மினி என்னை கூப்பிட்டு உங்ககிட்ட இருந்து சந்தியாவை நிரந்தரமா பிரிக்க நான் உதவி பண்ணணும்னு கேட்டா. அதுக்காக எனக்கு பேசப்பட்ட தொகை 10,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன். இதை என்ன நம்ப சொல்றியா? அதுக்கு சாட்சி ராஜேஷ் தான். நீங்க நம்பல என்ன, அவர்கிட்ட கேளுங்க. சரி, நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க நீயே பணத்துக்கு வேலை போயிட்டியா? ஆசை யார விட்டுச்சு? நானும் சாதாரண மனுஷன் தானே. ஆரம்பத்தில் பத்மினி சொன்ன வார்த்தையில நான் மயங்கிட்டேன். அப்புறம் என் மனசாட்சி என்னை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் தெரிஞ்சுட்டேன், இப்ப நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது முக்கியம் இல்லை. சந்தியா வாழ்க்கை அழிக்கிறதுக்காக பத்மினி என்னைய 10,00,000 ரூபாய்க்கு பேரம் பேசினாலா இல்லையாங்கிறதுதான் முக்கியம். 10,00,000 ரூபாய் பணத்துக்காக சொந்த தங்கச்சி வாழ்க்கையை பத்தியே கவலைப்படாதவன் நீ. பத்மினியை பத்தி நீ சொன்ன நான் நம்பிடுவேனா? அப்படி வாங்க, நான் சொன்ன வார்த்தையை நீங்க நம்ப வேண்டாம். பத்மினி சந்தியா வாழ்க்கையை அழிக்க முயற்சி பண்றாங்கிறத இப்பவே உங்களுக்கு நேருக்கு நேரம் நிரூபிச்சு காட்டுறேன். ஹலோ பத்மினி மேடம், நான் ரவி பேசுறேன். சொல்லு ரவி. மேடம், நீங்க சொன்ன மாதிரி என் தங்கச்சிய நான் விக்ரம் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அதான் எனக்கு தெரியுமே, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அத முதல்ல சொல்லு. எங்க அம்மா பாப்பாவும் விக்ரம் வீட்டுக்கு போய் எல்லார் காலையும் விழுந்து தங்கச்சி அங்கேயே விட்டுட்டுவான்னு சொன்னாங்க. நான் தான் தன்மானத்தை விட்டுட்டு யார் காலையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். வெரி குட், நீ இந்த பொழுக்கு தெரிஞ்ச ஆளு. அப்புறம் என்ன ஆச்சு? அடுத்த கட்ட நடவடிக்கையா என் தங்கச்சி பேர்ல விக்ரமுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறேன். கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டா அப்புறம் என் தங்கச்சியும் விக்ரமும் நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் உன் மனசுபடி விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டிலே செட்டில் ஆயிடும். வெரி குட் ரவி, நீ முதல்ல விக்ரம்க்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணு.
அப்பதான் விக்ரம்க்கு சந்தியா மேல முழுசா வெறுப்பு வரும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் அவங்க வீட்டுக்குள்ள சுலபமா நுழைஞ்சிருவேன். நீங்க சொன்ன மாதிரி என் வேலையை நான் செஞ்சிட்டேன். நீங்க பேசின மாதிரி மீதி 9 லட்சம் ரூபா பணம் எனக்கு இப்பவே வேணும். இன்னொரு வேலையை முழுசா முடிக்கல, அதுக்குள்ள 9 லட்சம் ரூபா கேட்டா எப்படி? முதல்ல வேலையை முடி, உன் தங்கச்சி சந்தியாவையும் விக்ரமையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ண. முக்காவாசி வேலை முடிஞ்சு போச்சு, நீ எனக்கு பணம் கொடுக்கறதுல தப்பே இல்லை. நான் போய் விக்ரம் வீட்டுல எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு போய் என் தங்கச்சி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வாழ போயிடுவா. அப்புறம் நீ நினைச்சதெல்லாம் வெறும் கனவாவே போயிடும். என்ன சொல்ற? சரி சரி, உனக்கு இப்ப பணம் தானே வேணும், இன்னும் 2-3 நாள்ல தர முடியாது மேடம், எனக்கு இன்னைக்கே பணம் வேணும். இன்னைக்கே வா. சரி, நீ கேட்ட மாதிரி இன்னைக்கே உனக்கு நான் கொஞ்சம் பணம் தரேன், மீதி பணத்தை 2-3 நாள்ல தர. அதெல்லாம் முடியாது மேடம், இன்ஸ்டால்மெண்ட்ல தர. இது என்ன வயித்துல நடக்கிற பிசினஸா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஒழிச்சு கட்டுற பிசினஸ். எனக்கு இன்னைக்கே பணம் வேணும், பணம் வந்தாதான் என்னால விக்ரமுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப முடியும். சரி ரவி, இன்னைக்கே நான் உனக்கு 9 லட்சம் ரூபாய் பணம் தரேன், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துரு. உங்க வீட்டுக்குலாம் என்னால வர முடியாது, நாம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல, அந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க, சாயந்தரம் 4 மணிக்கு சந்திப்போம். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பணத்தோட வந்துருங்க. ஓகே, இன்னைக்கு 4 மணிக்கு உன்னை பணத்தோட மீட் பண்றேன். ஓகே. பாத்தீங்களா, பத்மினி ஒரு தர்ம பத்தினி, சந்தியா வாழணும்னு பத்மினி நினைக்கிறான்னு சொன்னீங்களே, இப்போ இவ்வளோ நேரம் உங்கள் முன்னாடி பேசினது பத்மினியோட தான். இப்போவாவது பத்மினி ஒரு வியாபாரின்னு உங்களுக்கு புரியுதா? இன்னும் நீங்கள் இந்த பத்மினியை பற்றி புரிஞ்சுக்கலனா இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு கூட வாங்க, பத்மினி பணத்தோடு வருவா. நான் சொன்னதெல்லாம் அப்போ நீங்கள் நம்பினா போதும், அவள் வரும்போது நீங்கள் மறைஞ்சு நின்று பாருங்கள், பத்மினியை பற்றி நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. வரேன். ஆனா ஒன்னு, நீ சொன்னது மட்டும் நாடகம் தெரிஞ்சது, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் பத்மினி கூட தானே பேசிட்டு இருந்தேன், நீங்க அதை பார்த்துட்டு தானே இருந்தீங்க? இதெல்லாம் இருக்கட்டும், நான் இதையும் நேர்ல பார்த்தா தான் நம்புவேன். சரி பாருங்க, அதுதான் எனக்கும் வசதி. இன்னையோட பத்மினிங்கிற ஒரு பீடை உங்களை விட்டு ஒழிஞ்சா அதுவே எனக்கு போதும். எங்கேயோ போயிட்டாரு, இப்ப எந்த நாட்டுல இருக்காரு, எப்ப வருவாரு, ஒண்ணுமே புரியல. அவர் செல்போனுக்கு ட்ரை பண்ண கூட நம்பரை பார்த்துட்டு எடுக்காம இருக்காரு. புருஷன் இங்க இருந்திருந்தா கூட அக்காவுக்கு ஆதரவா பேசிருப்பாரு. புருஷன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அவரோட அருமை தெரியவில்லை. என்ன மாதிரிதான் நிறைய பெண்கள் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு ரோஜாவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரோஜாவ போய் கேட்டு அவர்கிட்ட பேசுவோம். வாங்க, நீ உட்காருங்க. ஏதோ பெரிய யோசனையில இருக்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வந்ததை கவனிக்கல. நானும் உன் வயசை கடந்து வந்தவதான். என்னன்னு சொல்லு.
சந்தியாக்கா மேல நீ இவ்ளோ பாசம் வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே பாசத்தை விக்ரம் மாமா சந்தியாக்கா மேல வச்சிருந்தா சந்தியாக்கா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கோம். கவலைப்படாதீங்க அண்ணி, சந்தியானியோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு நிச்சயமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். இந்த வீட்டுல யாருக்குமே அன்பு காட்ட தெரியாது. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க பழகுவாங்க. மத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு யாருக்குமே டைம் கிடையாது. அவங்களுக்கு அவங்க வேலைதான் முக்கியம். நீ சொல்றது உண்மைதான் ரோஜா. நான் உங்க அண்ணன் மேல உயிரையே வச்சிருக்கேன். ஆனா அவரு என்ன புரிஞ்சுக்க கூட இல்லை. என் அக்கா வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சேன்னு நான் எப்பவுமே டென்ஷனா இருக்கேன். அந்த டென்ஷன்ல ஏதோ நாலு வார்த்தை பேசிட்டேன். அதுக்கு என் மேல கோச்சுக்கிட்டாரு ரோஜா. என்கிட்ட பேசுறது கூட இல்லை. நானும் அவர் செல்லுக்கு போன் பண்ணா கூட நம்பரை பார்த்துட்டு கட் பண்ணிடுறாரு. அண்ணி வேற இருக்காங்க. ஒருவேளை போன்ல ஆகாஷா இருக்குமோ? ஹலோ 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 பேசுங்க. ஹலோ ஹலோ அம்மா ரோஜா வந்து கூட இல்லனா ஹரிச பகட கூட ஹலோ அங்க யாராவது இருந்தா கூட. என்னங்க நான் தான் அம்மா பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்ப இங்க வருவீங்க? நம்ம வீட்டு கதிர்வேல் கிட்ட பேசினாலும் பேசுவேன், ஆனா உங்ககிட்ட பேச மாட்டேன். யாராவது இருந்தா ரிசீவர் கொடுக்குறியா இல்ல போனை கட் பண்ணுவா? என்னங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதோ பாரு, உன் முகத்தை பார்க்க கூட நான் இவ்வளவு தூரத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன். உன் குரலை கூட கேட்க நான் தயாரா இல்ல. பக்கத்துல யாரா இருந்தா போனை கொடு. இல்லங்க, நான் யாருக்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். நீங்க என்கிட்ட பேசிதான் ஆகணும். நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கே இப்படி ஒரு தண்டனையை கொடுக்குறீங்க? நீங்க அங்கிருந்து வந்து என்ன நாலு அடி கூட அடிச்சிருங்க. இப்படி என் கூட பேசாம மட்டும் இருந்துடாதீங்க. உங்க கூட பேசாம என்னால உயிரோடவே இருக்க முடியாது. அண்ணி கொடுங்க, நீ போன கொடுங்க. நீ ஹலோ ரோஜா, நான் விஜய் பேசுறேன். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? அதெல்லாம் இருக்கட்டும். நீ அண்ணிக்கிட்ட பேச மாட்டேங்கிற ரோஜா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. சரி, அதை விடு, நம்ம வேற எதை பத்தி பேசுவோம். அண்ணா, அண்ணிய பத்தி நான் நல்லா தெரிஞ்சதுனால தான் பேசுறேன். பாவம் நான் அண்ணி, உன்னையே நினைச்சு எவ்வளவு அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? இப்ப நான் அண்ணிக்கிட்ட போனை கொடுக்குற, ஒழுங்கா பேசு. ரோஜா, உமா பத்தி உனக்கு தெரியாது. அண்ணா, அண்ணிய பத்தி நான் நல்லா தெரிஞ்சதுனால தான் பேசுறேன். நீ பாட்டுக்கு எங்கேயும் போய் உட்கார்ந்துட்ட, இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்னாச்சு ரோஜா? விக்ரம் அண்ணன் வர வர மோசமாக்கிட்டே போறாருண்ணா. சந்தியானி அவமானப்படுத்தி வீட்டை விட்டே அமிச்சிட்டாரு. நீ மட்டும் இருந்திருந்தா என்னன்னு கேட்டிருப்ப. சந்தியானிக்கு ஆதரவா பேச யாருமே இல்ல. உமா நீயும் பாவம்,
ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனா பிளீஸ் நீ உடனே கிளம்பிங்க வானா. சரி ரோஜா, சந்தியா அன்னைக்கு நான் உடனே கிளம்பி வரேன், நான் வந்து பேசிக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத சரியா? அண்ணா ஒரே நிமிஷம், நான் அன்னைக்கிட்ட கொடுக்குறேன் பேசு. இப்போ வேணா ரோஜா, நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன். அண்ணா அண்ணா ச்சே, கட் பண்ணிட்டாரு. ஏன் நீ எல்லா ஆம்பளைங்களுமே இப்படிதானா? பொம்பளைங்களுக்கு ஒரு மனசு இருக்குன்னு யாருமே நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ச்சே, யா நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டு நைட்டே நான் இந்தியாவுக்கு ஃப்ளைட் ஏறணும். ஆ சரி, ஆமாம் உடனே ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். சாதாரண பாட்டிக்கு இந்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகம் தான். அவன் முழுசா இவ்வளவு பணத்தை பார்த்திருக்க கூட மாட்டான். ஊருக்கு போனா கூட நாலு அழுக்கு பேண்ட் ஷர்ட்டை தான் பெட்டியில வச்சுட்டு போயிருப்பான். பெட்டி நிறைய பணத்தை பார்க்கறதும் இதுதான் அவனுக்கு முதல் தடவையா இருக்கும் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அமௌண்ட் அவன் குறவு தான். என்ன சொல்ற? ஆமா, அவன் இப்ப விட்டு போறது அவன் தங்கச்சியோட வாழ்க்கையே, அதான் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. நான் அவன் இடத்துல இருந்திருந்தா இந்த வேலைக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பேன். அவன் பண்ண போற வேலையோட அருமை அவனுக்கு தெரியல. புரியலையா? இந்த வியாபாரத்துல அறுவடை பண்ண போறது நீ தானே. சோ விக்ரம கட்டிக்கிட்டா நீ பல கோடிக்கு அதிபதி, அதுக்கு இதெல்லாம் குறைவு தானே? வைரத்தோட அருமை தெரியாதவன் அதை ஒரு சாதாரண கண்ணாடி நினைச்சு கீழே போட்டுருவான். அதே நிலைமையிலதான் இப்ப ரவியும் இருக்கான். சரி ராஜேஷ், அவன் அப்படியே இருக்கட்டும். நீ ஏதாவது சொல்லி அவனை உஷார் பண்ணிடாத. பத்மினி, நான் என்னைக்குமே உன்னோட ஆள் தான். சந்தியா மாதிரி அவங்க அண்ணன் ஏமாள இருப்பான் போல இருக்கு. அதான் அவன் செய்ய போற வேலையோட மதிப்பு தெரியாம கம்மியான குழிக்கு ஒத்துக்கிட்டான். தங்கச்சி வாழ்க்கை விக்கிற அளவுக்கு வந்திருக்கான், அவனா ஏமாளி? ஏமாளி யாருன்னு போக போக தானே தெரியும். சரி ராஜேஷ், அப்ப நான் கிளம்புறேன். நீ என் கூட வந்தா நல்லா இருக்கும். அதான் ஏற்கனவே சொன்னேனே, எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நீயே போய் முடிச்சிடு. சில விஷயங்களை தனியா போய் டீல் பண்றது தான் நல்லது. பாய். ஓகே பாய்.
ஹலோ ஹலோ ரவி, நான் ராஜேஷ் பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரவி, பத்மினி உனக்கு தர வேண்டிய பணத்தோட உன்னை பார்க்க கிளம்பிட்டா. சரி சார், நான் பார்த்துக்கிறேன். வேற ஏதாவது சொல்லணுமா? பத்மினியால உடனே அவளை பணத்தை புரட்ட முடியல. ஒரு பெரிய ஃபைனான்சியர் கிட்ட வாங்கி தான் எடுத்துட்டு வரா. ஓஹோ, அப்படியா? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ரவி, பத்மினியை பத்தி விக்ரம் தெரிஞ்சுக்க இதுதான் சரியான டைம். ரொம்ப ஜாக்கிரதையா இந்த நாடகத்தை நடத்தி முடிக்கணும். எப்படியாவது சந்தியாவுக்கு நல்ல வாழ்க்கை வரணும், மறந்துடாத. ஓகே. சங்கீதம் மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கன்னிப்பெண் மனசு நிலமாகும், கண்ணாளன் மனசு விதையாகும், இதுதானே வாழ்வின் கதையாகும். ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினா, கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார்.